அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்சின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்காக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரெட் பீஸா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு அலுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சின்னது நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு குடை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு வந்துட்டு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு பிரெட் பீசஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். பீஸா சாஸ் வந்துட்டு இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன். இப்போது இது நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்துட்டு இது மேலே வச்சுடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வந்துட்டு மொசரல்லா சீஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு வச்சிடலாம். அதை துருவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க மேலே. இப்போ இது ஃபுல்லாக மேலே வச்சாச்சு. இது மேலே வந்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் வந்துட்டு வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவாவை வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே வந்துட்டு அந்த ப்ரெட்டை வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு வைங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க. சீஸ் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் பீஸா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சிம்பிளாக. இதை இப்போது கட் பண்ணி காட்டுற பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் அடுத்தது சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.